ஹலோ வணக்கம் காய்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபைனலாக பப்ஜி மொபைல் 1.5 அப்டேட் வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு 1.5 அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லா கூட வந்து கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட்லா காருக்கான ஒரு ஃப்ரீ ஸ்கின் வந்து இன்றைக்கி எப்படி வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லை, பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வந்து இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட கிரியேட் ஆகிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் நான் பப்ஜி மொபைல் ஓப்பன் பண்ணிட்டு மேட்ச்சுக்குள்ள வந்து என்டர் ஆகிறேன். என்டர் ஆகிட்டு அந்த ஒரு மேப்பை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான நிறைய லொக்கேஷன் வந்து கொடுத்துருப்போம், மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கிகா ஃபேக்ட்ரின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த ஒரு இடத்துக்கு வந்து இப்போ நம்ம போக போகிறோம், ஏர் கன்வேவர் மூலயமா போக போகிறோம். இந்த ஒரு ஏர் கன்வேவர் வந்து லான்ச் பண்ணுறது வந்து கிட்டே நீங்கள் போனாலே வந்து என்டர்ன்ற ஒரு ஐக்கான் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஆக்டிவேட் ஆகிட்டோன்னு சின்ன ஒரு பாக்ஸில் வந்து நம்ம இருப்போம். ஸோ அந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒரு 250 மீட்டர் ஹைட்டுக்கு போயிட்டு நம்மளை வந்து த்ரோ பண்ணிவிடுது. அண்ட் இந்த கிகா ஃபேக்டரி இருக்கிற லொகேஷன்ல வந்து நம்ம லேண்ட் ஆயாச்சு. ஆக்சுவலி இது வந்து கிகா ஃபேக்டரி இல்ல, டெஸ்லா ஃபேக்டரிங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி அந்த ஒரு ஃப்ரீ ஸ்கின் எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஃபேக்ட்ரியில் ஒரு மூணு இடத்துல வந்து லிவர் மாதிரியான ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு மூணுத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ணால் தான் வந்து அந்த ஒரு ஸ்கின்னு வந்து நம்மளால் வந்து கிராப் பண்ண முடியும். அண்ட் ஃபர்ஸ்ட் லிவரை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ண வந்தாச்சு, ஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. இது ஒரு ஓப்பன்ன்ற அந்த ஒரு இதை வந்து கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஒரு ஃபர்ஸ்ட் இது வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அண்ட் செகண்ட் லிவர் வந்து எங்கே இருக்குன்னா, நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே வந்து சைடில் ஸ்டெப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்ஸில் வந்து மேலே போனீங்கன்னா அண்ட் செகண்ட் லிவர் வந்து இங்கே இருக்கும். ஸோ அதுவும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அண்ட் தேர்ட் லிவர் அங்கேருந்து ரைட்டில் போய் அப்படியே வந்து கேபின்லாம் வந்து இருக்குது பாருங்கள், ரூம்ஸ் மாதிரி. ஸோ அந்த ஒரு ரூம்ஸில் வந்து இன்னொன்று ஒரு லிவரும் இருக்குது. ஸோ அதுவும் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஆக்டிவேட் பண்ணோன்னே பாருங்கள், அந்த ஒரு கார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்கிங் ப்ராசஸோடு வந்து வந்துட்டுருக்கு. கண்ணாடி மாட்டுறாங்க, டயர் மாட்டுறாங்க, எல்லாமே வேற மாதிரி இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் முடிச்சுட்டு வந்து வெளியில் வரப்போது வந்தாச்சு. இந்த ஒரு ஸ்கின் பார்க்கறதுக்கு வேற லெவலில் இருக்குது, கிளாசிக்கான ஒரு லுக்காக இருக்குது. அண்ட் கூடவே வந்து இந்த ஒரு டெஸ்லா காருக்கான ஒரு கிஃப்ட் பேக் மாதிரி ஒரு ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஒரு காரில் உள்ள என்டர் ஆகிட்டோன்னு அந்த ஒரு சத்தம் வருது பாருங்கள், அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் வர சத்தம்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே வந்து ஒரு ரியாலிட்டி ஃபீல் வந்து வருது. இந்த மாதிரி ரியாலிட்டி லுக் வந்து கொண்டு வரதுனால தான் நிறைய பேருக்கு வந்து பப்ஜி மொபைலில் வந்து, பப்ஜி மொபைல் மட்டும் இல்லை பப்ஜி வந்து எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்டாக பிடிக்குது. அண்ட் இப்போ இதோட ஓவரால் டிசைன் வந்து பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டெஸ்லாக்கான ஒரு லோகோ வந்து வச்சுருக்காங்க. அண்ட் டோட்டலாகவே வந்து வேறு மாதிரி தாங்க இருக்குது, வேறு எதுவும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. பின்னாடி அந்த நம்பர் பிளேட்டில் வந்து டெஸ்லான்னு கொடுத்துருக்காங்க. அதாங்க அந்த ஒரு ஒரிஜினல் கார் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து இந்த ஒரு காரையும் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஒரு காரை வந்து டிரைவ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு டிரைவ் பண்ணினே இருக்கும் போது அந்த ஒரு ரோட்வேஸில் வந்து போனோடனே வந்து ஓப்பன் ஆட்டோ பைலட்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து வந்தது. ஆட்டோ பைலட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக மேப் ஓப்பன் ஆகி அந்த வந்து எந்த லொக்கேஷனுக்கு போகணுமோ அந்த ஒரு லொக்கேஷன் வந்து மார்க் பண்ண சொல்லிச்சு. நானும் மார்க் பண்ணிட்டேன். ஸோ அது வரையும் வந்து போச்சு. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டாப் ஆகி தான் வந்து போகுது. இப்போதைக்கு என்னன்னு தெரியல, சின்ன ஒரு பக்காக இருக்கலாம். சில டைமில் வந்து ஓவரா டேர்னிங்லாம் வந்து இருந்ததுன்னா அந்த இடத்துலலாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நான் ஆட்டோ பைலட்லேயே வந்து நான் இந்த ஒரு கிராஸ் பக்கம் போயிட்டேன்னா அந்த ஒரு இது வந்து ஆக்டிவேட் ஆக மாட்டேது. மறுபடியும் ரோட்வேஸ் வந்தால் தான் அந்த ஒரு ஓப்பன் ஆட்டோ பைலட் ஆப்ஷன் வந்து வருது. ஆக்சுவலி இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் போகாது, உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காட்டுறேன் அவ்வளோதான். அண்ட் டேர்னிங்லலாம் வந்து பொறுமையாக டேர்ன் ஆகுது. சில டைமில் தான் வந்து அந்த டேர்ன் ஆகும் போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகிடுது. இப்போ நான் வந்து இந்த ஒரு காரோட எஃபிபிவி வந்து பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர கார்ஸில் இருக்கிற மாதிரி கூகுள் மேப்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி வந்து இங்கே எரங்கல் மேப் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இந்த காரோட டாப்பில் வந்து டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் சூரி சொல்கிற மாதிரி ஓப்பன் பண்ணி இங்கே பாரு பங்கு மொட்டை மாடின்னு சொல்ல முடியாது, ஏன்னா அந்த ஒரு ஓப்பன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுக்கல. கொடுத்துருந்தா செம்மையாக இருந்திருக்கும். அண்ட் நேற்று இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து பப்ஜிக்கு எப்படி கொடுத்தாங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கும் வந்து வந்திருக்கும்னு சொல்லிட்டு நேற்று காலையிலேருந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அப்டேட் வந்துருச்சான்னு பார்த்து இத்தனைக்கும் வந்து நான் 39 டைம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். நானாச்சு பரவாயில்ல, நிறைய பேர் 80 டைம்ஸ் மேலே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த அப்டேட் எப்போ வரப்போகுதுன்னு. இன்னும் வரையும் இந்த ஒரு 1.5 அப்டேட் வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவுக்கு வந்து ரிலீஸ் பண்ணலை. சரி ஓகே, இது வந்து எப்போதான் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் டிஸ்கார்டில் போய் கேட்கலான்னு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொல்கிறாங்கன்னா பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து செப்பரேட்டான கேம் ஆண்டு, இது வந்து இந்தியன் பிளேயர்ஸ்க்காக மட்டும் கிரியேட் பண்ண ஒரு
கேம். ஸோ இதை பற்றின ஒரு அப்டேட்ஸ் எல்லாம் வந்து கிராஃப்டன் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சில டைமில் வந்து உங்களுக்கு பப்ஜி மொபைலோட இந்த ஒரு அப்டேட் வந்து சிங்க் ஆகலாம். ஆனால் வந்து இந்த ஒரு பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியா டோட்டலி வேறு கம்பெனிஸால் வந்து கிரியேட் பண்ண ஒரு கேம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் பிஜிஎம்ஐக்கான அப்டேட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட அஃபீஷியல் சோஷியல் மீடியாஸில் தான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதனால் பொறுமையாக இருங்க, இந்த ஒரு அப்டேட் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே கிரியேட் ஆகிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆலில் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம சேனல் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களால் மறக்காமல் பார்க்க முடியும். We'll be right back.